ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிதல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஊத்தாப்பம், இடியாப்பம் இதுக்கு எல்லாம் பொருத்தமான அருமையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்தி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கால் கப் வேர்க்கடலை சேர்க்குறேங்க. இது 50 கிராமுங்க இதனுடைய அளவு வந்து. இது காஞ்ச வறுக்காத வேர்க்கடலைங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வேர்க்கடலையே. இப்போ வேர்க்கடலை வறுத்துட்டு இருக்கும்போது இதில் காரத்துக்கு 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு 6 பல் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சவர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகாய், பருப்பு எல்லாமே நல்லா சவர்ந்துருச்சு பாருங்கள். வடிச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மீத இருக்க எண்ணெயில் நம்ம எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. மீத இருக்க எண்ணெயிலே 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. நான் பெரிய சைஸாக சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 பெரிய சைஸ் தக்காளி. வெங்காயம் எந்த அளவுக்கு ஈக்குவலாக எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துருக்கேங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் 1-2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா டக்குன்னு 5-6 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா முழுமையாக ஆற விட்டுக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியெலாம் எதுவும் விடணும் அவசியம் கிடையாதுங்க. வெங்காயம் தக்காளி இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும். நம்ம இப்படியே நைஸாக சட்னியை அரைச்சி எடுத்து வரலாங்க. அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு தண்ணியை சட்னியோடு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு காரணியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, வரமிளகாய் 1, 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை 1 கொத்து வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ மிக்ஸ் பண்ண சட்னியை இட்லியோட பரிமாறிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு மட்டும் கிடைக்காதுங்க. இட்லி, இடியாப்பம், ஊத்தாப்பம், சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்குங்க. இந்த சட்னி ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.